சன் டிவியில் பலருக்கும் ஃபேவரட்டாக இருக்க சீரியல் தான் கயல். இதில் சைத்ரா ரெட்டி அண்ட் சஞ்சீவ் இவங்களுக்குன்னே தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதனால கடந்த சில நாட்களாகவே சைத்ரா ரெட்டிக்கும் சஞ்சீவுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி தான் சீரியலில் காமிச்சிருப்பாங்க. சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆகிறது ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கு. இதனால இவங்களோட மேரேஜ் முடிஞ்சதுன்னா ஒரு வழியாக சீரியலும் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி சீரியலில் காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா சீரியலாக கண்டினியூ பண்ண மாட்டாங்க, சீரியல் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பல அப்டேட் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. இதனால சைத்ரா ரெட்டியை சீரியலை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. சன் டிவியில் டிஆர்பி வைஸ் எப்போவுமே டாப்பில் இருக்குது அப்படின்னாலே அது கயல் சீரியல் தான். இது பலருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷலாக சைத்ரா ரெட்டிக்காகவே பல பேர் இந்த சீரியலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே போல் சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் ரீசெண்டாக இந்த சீரியல் முடிஞ்சிரும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் சைத்ரா ரெட்டியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி அதுக்கான ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுல சைத்ரா ரெட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சு, எங்களோட மேரேஜ் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, எங்க போனாலும் இந்த கேள்விதான் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, கையலுக்கு எப்ப மேரேஜ் ஆகிற மாதிரி சீரியல காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இப்போ எங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு, மேலும் இதுக்கப்புறமா சீரியல் கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. மேலும் நிறைய பேர் சீரியல் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, சீரியல் இன்னும் முடியவே இல்லை, இதுக்கப்புறமா தான் நிறைய ட்விஸ்ட் வரப்போது.